வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டிகே செந்தில் வீடியோ. நான் உங்கள் டிகே செந்தில் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ விமான பணிப்பெண்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். விமான பணிப்பெண்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயாவது போய் கேட்டிங்கன்னாக்கா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னன்னாக்கா, ஹை ஹீல்ஸ் போட்டு அவங்க ஸ்டைலாக நடந்து வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த விமான பணிப்பெண்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னாக்கா ஹை ஹீல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் நாட்டில் ஸ்கை அப் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அவங்களோட விமான பணிப்பெண்கள்ட்ட ஒரு சர்வே நடத்தினாங்க. என்னென்ன மாற்றங்கள் செய்வதை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி என்னென்ன தளர்வுகள் வேணும் அப்படின்னு நீங்கள் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டாங்க. அப்படி கேட்டபோது அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூன்று விதமான கோரிக்கையை இந்த விமான பணிப்பெண்கள் முன்வைக்கிறாங்க. அது என்ன முதல் கோரிக்கைனாக்க, ஹை ஹீல்ஸ் போடுவதால் நீண்ட நேரம் விமானத்தில் பணியாற்றி விட்டு வீட்டுக்கு சென்றால் எங்களால் நீண்ட நேரம் நடக்கவே முடியவில்லை, அதனால் ஹை ஹீல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதான் முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னாக்க, டைட் ப்ளவுஸ் எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறதாகவும், இது பார்த்தீங்கன்னாக்க எந்த நேரத்தில் தெரித்து விடுமோ கிழிந்து விடுமோங்கிற பயம் எங்களுக்குள்ளே எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குது, அதனால் இதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, ஸ்பென்சில் ஸ்கர்ட்டு உட தர்ம சங்கடமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பொருள் கீழே விழுந்துட்டாக்க அதை குனிஞ்சு எடுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மூன்று தான் விமான பணிப்பெண்கள்டிருந்து அவங்க கோரிக்கையாக வச்சிருக்கிறாங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா உலக லெவல்லேயே பணிப்பெண்களுடைய ஒரு அடையாளமாக கருதப்படுவது இந்த மூன்றும் தான். அப்படி இந்த மூன்றுமே இவர்கள் வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே இதை வந்து விமான நிறுவனம் கனிவோடு வந்து பரிசீலனை பண்ணுறாங்க. இந்த மூன்றையுமே தாங்கள் ஏற்றுக்கொண்டதாகவும், அடுத்த மாதம் முதல் இந்த ஹை ஹீல்ஸ்க்கு பதில் நீங்கள் வந்து இப்போ ஷூ போட்டுக்கலாம், அதே மாதிரி டைட்டான ப்ளவுஸ்க்கு பதில் தளர்வான ஆரஞ்சு ப்ளவுஸ் போட்டுக்கலாம், அதே மாதிரி ஸ்பென்சில் ஸ்கர்ட்டுக்கு பதில் நீங்கள் ட்ரௌசர்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மூன்று உத்தரவையும் அவங்க போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் அட்லாண்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் தங்களோட பணிப்பெண்களுக்கு மேக்கப் போடுவது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு உத்தரவை கொடுத்துருக்குறாங்க. ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஒரு படி மேலே போய் பணிப்பெண்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னாக்கா, ஹை ஹீல்ஸ் அணிய தேவையில்லை, அதே மாதிரி ஸ்பென்சில் ஸ்கர்ட்டும் இனிமேல் நீங்கள் போட வேண்டாம் அப்படிங்கிற உத்தரவும் அவங்களும் கொடுத்துருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா, நார்வேக்கியன் ஏர்லைன்ஸும் பணிப்பெண்களுக்கு மேக்கப் போடுவது வந்து கட்டாயம் இல்லை அப்படின்னு தளர்வு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி உலக லெவல்லே பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் விமான பணிப்பெண்களுடைய அடையாளமாக கருதப்படுது இந்த மூன்று தான். ஆனால் இந்த மூன்று விஷயத்துலையுமே எல்லா நாடுகளும் அடுத்தடுத்து தளர்வுகள் கொடுப்பது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க மற்ற நாடுகளும் இதே மாதிரி தளர்வுகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.